வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். ஒரு வழியாக ஜியோ ஃபோன் வந்துடுச்சு. ஸோ வாங்கிட்டு இருந்த ஃபோனை இப்போ உங்கள் முன்னாடி அன்பாக்ஸ் பண்ணி இந்த ஃபோன் எப்படி இருக்குது, இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஜியோ ஃபோன் பற்றி உங்கள் எல்லாருக்கும் ஏற்கனவே தெரியும், இது ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது, இது வந்து ஒரு ஃபீச்சர் ஃபோன் தான். ஃபீச்சர் ஃபோன்னாலுமே இது ரன் ஆகிட்டுருக்கு வந்து ஒரு ஓஎஸில் ரன் ஆகிட்டுருக்கு, கை ஓஎஸ் அப்படிங்கிற ஒரு ஓஎஸில் ரன் ஆகிட்டுருக்கு. இருந்தாலும் ரொம்பவே லிமிட்டட் ஃபீச்சர்ஸ், கம்மியான ஃபீச்சர்ஸ் அது இருக்கிறதுனால இது வந்து ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது, இது வந்து வெறும் ஒரு ஃபீச்சர் ஃபோன் மட்டும்தான். இதோட ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இதில் போட்டிருக்காங்க, உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். பல வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க, நம்மளே இந்த ஃபோன் லான்ச் பண்ணப்போ கூட ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லியாச்சு. ஆனால் முக்கியமான ஒரு விஷயம், இந்த ஃபோன் நீங்கள் லான்ச் பண்ணுறப்போ இந்த ஒரு கேபிள் தரேன் அப்படின்னு சொன்னாங்க, அதாவது ஜியோ மீடியா கேபிள். இந்த கேபிள் மூலமாக இந்த ஃபோனோடையிலேருந்து அப்ளிகேஷன்ஸை நீங்கள் உங்கள் டிவியில் கூட நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒன்று சொன்னாங்க. அந்த கேபிள் அவங்க இன்னும் ரிலீஸ் பண்ணலை, இன்னும் லான்ச் பண்ணலை. மித்தபடிக்கு ஃபோன் இப்போ வந்துருச்சு. இந்த ஃபோன்லேயுமே சில அம்சங்கள்லாம் அவங்க லாக் பண்ணியிருக்காங்க, அதாவது ஒய்ஃபை ஹாட்ஸ்பாட் இந்த மாதிரி சில சில அம்சங்கள்லாம் சின்ன சின்ன அம்சங்கள்லாம் லாக் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம் இப்பொழுதைக்கு நம்ம அப்படிங்கிறத பார்ப்போம். இந்தியாக்கா ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பட் முழுக்க முழுக்க சைனாவில் தயாரித்த ஒரு ஃபோன். இங்கே பார்த்தீங்கன்னா மேட் இன் சைனா அப்படின்னு போட்டிருக்கோம். வருங்காலத்தில் ஜியோ ஃபோனை வந்து இந்தியாவில் தயாரிக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பட் இப்பொழுதுக்கு வர்ற ஃபோன்ஸ் எல்லாமே சைனாவில் தயார் பண்ண ஒரு ஃபோன் தான். ஃபோன் பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிற பார்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஓகே, ஸோ இதுதான் ஜியோ ஃபோன். இந்த பாக்ஸுக்குள்ளே வேறு என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சார்ஜர் மற்றும் சார்ஜிங் கேபிள்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, உள்ளுக்குள்ளே பார்த்தா ஐஎம்ஏ நம்பர்ஸ்லாம் இருக்குது. ஓ, பேட்டரி வேறு தனியாக இருக்குது. பேட்டரி பார்த்தீங்கன்னா 2000 mAh பேட்டரி. இந்த சார்ஜர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பேசிக்கான சார்ஜர். அவுட்புட் பார்த்தீங்கன்னா 5V 700mA, 1 ஆம்பியர் கூட கிடையாது, 700mA சார்ஜர். அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த கேபிள் நீங்கள் டிட்டாச் பண்ண முடியாது. ஸோ உங்ககிட்ட வேறு ஏதாச்சும் கேபிள் இல்லாட்டி வேறு ஏதாவது சார்ஜர் இருந்ததுன்னா அதை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் மூலமாக சார்ஜ் ஆகக்கூடிய ஒரு ஃபோன். பாக்ஸுக்குள்ளேருந்து அந்த ஃபோனை வெளியே எடுக்கிறதுக்காக தான் ஒரு டேப் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டேப்பை நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 mm ஆடியோ ஜாக் இருக்குது மற்றும் மைக்ரோ யூஎஸ்பி போர்ட். பின்புறத்தில் ஒரு 2 MP கேமரா மற்றும் ஸ்பீக்கர் கிரில்ஸ் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி லைட், அதாவது டார்ச் லைட்டை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு எல்இடி கொடுத்துருக்காங்க. ஸோ கேமராவுக்கு ஃப்ளாஷ்லாம் கிடையாது. ஸோ மேலே உள்ள எல்இடி லைட் வெறும் டார்ச் லைட் மட்டும்தான். அப்புறம் இந்த சைடில் 2 துவாரைகள் இருக்குது. இந்த துவாரம் மூலமாக நீங்கள் ஒரு கயர் போட்டு ஒரு லேண்ட்யார்டு மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வால்யூம் கீஸ் அது எதுவுமே கிடையாது, ரொம்பவே ஒரு பேசிக்கான ஃபோன். ஆனால் முக்கியமான விஷயம் இதில் வந்து ஒரு சிம்பிள் கொடுத்துருங்க. இந்த சிம்பிளுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, இது வந்து என்எஃப்சி சப்போர்ட் பண்ணுது. என்எஃப்சி மூலமாக பேமெண்ட் என்றைக்கு இந்தியாவில் ப்ராப்ளம் ஆகுதோ அன்னைக்கு வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஜியோ சிம் கார்டு போட்டுட்டாங்க. ஸோ இது ஜியோ சிம் கார்டு பக்கத்தில் எஸ்டி கார்டு போட்டதுக்கான ஒரு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்ககிட்ட எஸ்டி கார்டு போட்டு எக்ஸ்பெண்ட் பண்ணணுங்கிற அவசியம் வந்ததுன்னா நீங்கள் எஸ்டி கார்டு போட்டு தாராளமாக இந்த ஃபோனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது தவிர இந்த இடத்துல 2 பிளக் இருக்குது. இந்த பிளக் என்னன்னா இந்த பேக் கேஸில் 2 சாக்கெட் இருக்குது. இந்த சாக்கெட் தான் என்எஃப்சி ஸ்டிக்கர். ஸோ என்எஃப்சி சர்க்யூட் இங்கே இருக்குது. இந்த என்எஃப்சி சர்க்யூட் மொபைலோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு முக்கியமாக இந்த பிளக் தேவை. ஓகே, ஸோ தெளிவாக போட்டுறாங்க லைஃப் அப்படின்னு. ஸோ இந்த மொபைல் ஃபோன் தயாரித்தது வந்து லைஃப்ங்கிற பிராண்டில். இந்த ஃபோனோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பிளாஸ்டிக்கான பண்ண ஒரு ஃபோன். ஸோ இந்த ஃபோனை நம்ம எவ்வளோத்துக்கு ஸ்டடியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி திருப்பி நீங்கள் பார்க்குறப்போ கரகரன் சவுண்ட் கேட்குது. பட் இருந்தாலும் இது யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு எவ்வளோ நாள் வருது, எவ்வளோ நாள் ஸ்டெரடியாக வருது அப்படிங்கிற விஷயம் சொல்ல முடியும். பார்க்குறதுக்கு பில்டு குவாலிட்டி ஓரளவுக்கு நல்லா இருக்குது, ரொம்பவே சூப்பரான பில்டு குவாலிட்டி. நோக்கியா ஃபோன்ஸ் மாதிரி இருந்த ஒரு பில்டு குவாலிட்டின்னு சொல்ல முடியாது, பட் ஒரு சுமாரான பில்டு குவாலிட்டி. ஓகே, 1500 கொடுத்து வாங்கியிருக்கோம், 1500 கொடுத்து வாங்குறப்போ இந்த ஃபோன் இந்த விலைக்கு சரியானதுதான் சொல்லுவேன். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா கீபோர்ட் பேஸ்டு ஃபோன். ஸோ கீபோர்ட் சிஸ்டம் தான் நீங்கள் ஃபோன் ஆப்ரேட் பண்ண முடியும். ஸ்க்ரீன் கூட டச் ஸ்க்ரீன் கிடையாது. 2.4 inch டயக்னலி ஒரு டிஸ்பிளே இருக்குது. கலர் டிஸ்பிளே இருந்தாலும் இது டச் டிஸ்பிளே கிடையாது. இந்த டிஸ்பிளேயை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கீபோர்டு மூலமாக தான் கண்ட்ரோல் பண்ணணும். நார்மலான ஃபீச்சர் ஃபோன் மாதிரி இதில் கீபோர்டு மூலம் யூஸ் பண்ண முடியும். கீபோர்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டன்ஸ் தான் வந்து மெனு ஆப்ஷன் செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு பட்டன்ஸ். ஆனால் இந்த பட்டனை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணாலுமே ஜியோ அப்ளிகேஷன் திறக்கக்கூடிய ஜியோன்னு போட்டிருக்காங்க. அப்புறம் இது வந்து என்எஃப்சி, அதாவது நீங்கள் என்எஃப்சி பேமெண்ட் டேக் மூலமாக எந்த பேமெண்ட் பண்ணாலும் அதுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட்டாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் வீடியோ கால் பண்ணுறதுக்கு இந்த பட்டன், காலை கட் பண்ணுறதுக்கு மற்றும் மெனு
நடுவில் பேக் போகிறதுக்கு இந்த பட்டன். ஸோ நடுவில் இருக்கிறது நேவிகேஷன் பட்டன். இந்த நேவிகேஷன் பட்டன் பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு ப்ரெஸ் பட்டன் மாதிரி இருக்குது. சுற்றி பார்த்தீங்கன்னா நாலு சைடு ஃபோர் டைரக்ஷனல் நேவிகேஷன் கீஸ் இருக்குது. ஸோ நாலு டைரக்ஷன் மெனு ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நடுவில் இருக்கிற பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மெனு ஓப்பன் ஆகிடும். கொஞ்சம் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஜியோ அசிஸ்டன்ட் ஓப்பன் ஆகப்பில். ஸோ அப்புறம் டார்ச் லைட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பட்டன் யூஸ் பண்ணி. ஸோ இப்போ ஃபோன் ஆன் ஆயிருச்சு. ஃபோன் ஆன் ஆகிறப்போ இது வந்து 22 இந்தியன் லாங்குவேஜ் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹிந்தி, குஜராத்தி, மலையாளம், பல லாங்குவேஜ் இருக்குது. எங்கே நம்ம தமிழ் மொழியக்கான தமிழ் மொழி இருக்குது. ஓகே, தமிழை செலக்ட் பண்ணிட்டோம். உங்கள் வீட்டில் வைஃபை கனெக்ஷன் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக இதை நீங்கள் வைஃபை யூஸ் பண்ணி நெட்வொர்க் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கால் போகுது. ஸோ மொபைல் ஃபோன் ஆல்ரெடி ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஸோ மெனு பர்மிஷன்ஸ் எப்படி என்ன இருக்குன்னு பார்ப்போம். மெனுவில் பார்த்தீங்கன்னா கால் லாக்ஸ் இருக்குது, அப்புறம் கான்டாக்ட்ஸ், அப்புறம் ஜியோ ஸ்டோர், கேமரா வச்சுருந்த கேமரா எப்படி அப்புறம் பார்ப்போம், அப்புறம் கிளாக் செட்டிங்ஸ், அப்புறம் நியூஸ்ன்னு செய்திகள்னு ஒன்று போட்டிருக்காங்க. அது செய்திகள் கிடையாது, ஆக்சுவலாக அது வந்து மெசேஜஸ், அதுதான் செய்திகள்னு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் இது என்ன கேலண்டர், அப்புறம் மியூசிக் அப்ளிகேஷன், அப்புறம் கேலரி, அது தவிர கால்குலேட்டர், எஃப்எம் ரேடியோ, ப்ரௌசர், வீடியோ, வாய்ஸ் அசிஸ்டண்ட், பல ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஜியோவோடைய அப்ளிகேஷன்ஸ்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோ ஸ்டோருக்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஜியோ ஸ்டோருக்குள்ளே ஜியோ சினிமா, மை ஜியோ, ஜியோ பே, ஆமாம், ஜியோ மியூசிக், ஜியோ டிவி, அதை இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஒவ்வொரு உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, இதை ஃபோர் வே நேவிகேஷன் பட்டன் சொன்னேன். இந்த பட்டனை மேலே ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பல டாகிள்ஸ் கிடைக்குது. இந்த டாகிள்ஸ் ஒவ்வொன்றும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வால்யூமை கண்ட்ரோல் பண்ணுறது, அப்புறம் இது ஸ்க்ரீனோட பிரைட்னஸ், ஸ்க்ரீனோட பிரைட்னஸ் 100% இருக்குது. இந்த மொபைல் ஃபோனில் நீங்கள் டார்ச்லைட்டாக யூஸ் பண்ணிக்கணும்னா தாராளமாக டார்ச்லைட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். கேமரா திறக்கக்கூடிய ஷார்ட்கட், அப்புறம் கால்குலேட்டர் திறக்கக்கூடிய ஷார்ட்கட். ஃப்ளைட்டில் போனீங்கன்னா ஃப்ளைட் மோட்லையும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது தவிர ப்ளூடூத், வைஃபை, இது எல்லா செட்டிங்ஸையும் நீங்கள் ஒரே இடத்துலேருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸ் பேனல்னு சொல்ல முடியாது, ஒரு நோட்டிஃபிகேஷன் ஷேட், ஆண்ட்ராய்டில் பார்க்குற நோட்டிஃபிகேஷன் ஷேடுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி தெரியுது. அந்த குவிக் செட்டிங்ஸ் தவிர பல செட்டிங்ஸ் உள்ளே இருக்குது. ப்ளூடூத், வைஃபை, என்எஃப்சி, இது எல்லாத்தையும் ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ஃபோனுக்கான பல விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த செட்டிங்ஸ் மெனுவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கேமரா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் வந்து ஒரு 2 MP கேமரா தான். 2 MP கேமராவில் நான் ஒன்றும் பெருசாக ஒன்றும் எதிர்பார்க்கல. கேமரா சென்சர் சைஸ் ரொம்பவே சிறுசாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பேசிக் கேமரா, சென்சர் சைஸ்லாம் பற்றி பேசக்கூட முடியாத அளவுக்கு ஒரு பேசிக்கான ஒரு கேமராவை தான் இருக்குது. ஸோ இந்த ஃப்ரண்ட் கேமரா எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். அதையும் விருப்பங்கள் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா பிரான்ட் கேமரான்னு போட்டிருக்கு. பிரான்ட் கேமராவும் ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்குது. ஸோ கேமராஸ் மித்த உங்களுக்கு செல்ஃப் டைமர் ஒன்று கொடுத்துருக்காங்க கேலரியை பார்க்குறதுக்கு. ஸோ பேசிக்கான மொபைல் ஃபோனுங்கிறப்போ அதுக்கேற்றப்பட பேசிக்கான ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. 2-3 ஃபோட்டோஸ் எடுப்போம் நம்ம இப்பொழுதுக்கு. பட் இந்த ஃபோனுக்கு கேமரா ரிவ்யூ இதெல்லாம் கேட்காதீங்க. ஸோ ரொம்பவே ஒரு பேசிக்கான ஒரு மொபைல் ஃபோன் தான், சாதாரண ஒரு கேமரா. உங்களுக்கு ஃபியூச்சர் ஃபோனில் இருக்கிற விஜிஏ கேமராலேயோ ஒரு பேசிக் கேமராவில் எந்த அம்சங்கள் உங்களுக்கு கிடைக்குமோ அதே அம்சங்கள் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னை கேட்டிங்கன்னா உங்கள் பேசிக் கேமரான்னு வைக்கிறப்போ இந்த மாதிரி இந்த பேக் கேமரா எல்லாமே கூட வச்சுக்கலாம். ஃப்ரண்ட் கேமரா ஓகே, ஏன்னா வீடியோ காலுக்கு தேவைப்படும். ஆனால் பேக் கேமரா, சுமாரான பேக் கேமரா கொடுக்கறதுக்கு பேக் கேமரா கொடுக்காமே இருக்கலாங்கிறதா என்னுடைய அபிப்பிராயம். ஸோ இவ்வளோ தான் இந்த ஜியோ ஃபோன். ஸோ ஜியோ ஃபோனுடைய சிம் பிளான்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சீப்பான ஒரு பிளான். இந்தியாவில் உள்ள எல்லா மக்கள்கிட்டையும் வந்து டேட்டா போய் சேர்ந்து அடையணும், டேட்டா அவங்க இன்டர்நெட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஒரு குறிக்கோளுடைய எல்லாரும் வாங்கக்கூடிய ஒரு ப்ரைஸில் தான் இந்த ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜியோ ஃபோன் நான் கிட்டத்தட்ட 1500 கொடுத்து பே பண்ணேன். ஸோ நீங்கள் கடையில் போய் வாங்குறப்போ எக்ஸ்ட்ரா ஒரு 151 ரூபா 153 ரூபாயை உங்கள் சர்க்கிளை பொறுத்து நீங்கள் பே பண்ணி வாங்க வேண்டியதாக இருக்கும். அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து சிம் கார்டுக்கான ஆக்டிவேஷன், சிம் கார்டு பிளானுக்கான ஒரு ஆக்டிவேஷன் அது. ஏன்னா இந்த ஃபோனுக்கு முழுக்க முழுக்க ரிவ்யூ போடுவேன் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. ஒரு முழு ரிவ்யூ போடுற அளவுக்கு இந்த ஃபோனில் அவ்வளோத்துக்கு பெருசாக கிடையாது. ஸோ ஆனால் உங்களுக்கு என்ன கேள்விகள், என்ன ஒரு டவுட் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த ஃபோனை யூஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பல பதிவுகள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனல் கிரிசனா சரி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த பதிவில் உங்களை சீக்கிரம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.